வெல்கம் டெய்லி வெல்கம் ஹாய் இன்றைக்கு சீமான் ஒரு ப்ரெஸ் மீட் வைத்திருக்கிறார் எவ்ளவு பொனந்தினி வந்தாலே எதையாவது ஒன்று கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு கடைசியாக ஹெச்ராஜா வந்து கழுதுங்க ஹெச் ராஜா பற்றி மானாங்கனியாக கேட்டிருக்காரு அப்புடின்னு கேட்டவுடன் ஹெச் ராஜா ஒத்த வீட்டுக்காரன் காரைக்குடியில் கண்டதெல்லாம் பேசி சிக்கல் எழுத்துக்க சொல்லு சொல்லுலாம் வந்து நடமாட விட்டுருக்க பாத்தியா தமிழ்நாட்டில் அதுதான் அதுவே தப்புடா அப்படின்னு பஞ்சு டைலாக்லாம் வந்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் இந்த பிரஸ் மீட்டில் போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எப்படி வந்து இப்படி ஒரு அவதூறை அள்ளி தெளித்து விட்டு போக முடியுதுன்னு பாருங்க மொழிப்போர் பற்றிய நிருபரின் கேள்விக்கு நிருபர் என்ன சொல்றாருன்னா திராவிட இயக்க தலைவர்கள் மொழிப்போரை உரிமை கொண்டாடக்கூடிய அண்ணா பெரியார் கலைஞர் ஆகியோருடைய படங்களுடன் வெஸ்ட் பெங்கால்ல போராட்டம் நடந்திருக்கிறதே எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கிறதே நிருபர் கேட்டா அவருக்கு எங்கிருந்து கொடை இது நான் சீமானுக்கு அது வந்து அன்றைக்கு முதலமைச்சராக அண்ணா இருந்ததுனால அவர் படத்தை காட்டுறாங்க அதான் அதில் எத்தனை புரட்டுகள் இருக்குன்னு பாருங்க அப்போ ஆட்சிக்கே வரல அது ஒன்று முதலமைச்சராக அண்ணா இருந்ததுனால் படத்தை காட்டுறாங்க அங்க இருக்கவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நடராசன் தாளமுத்து கீழப்பள்ளூர் சின்னச்சாமி இவருடைய படங்கள்லாம் தெரியாது ஆள் தெரியாதனால காட்டுறாங்கன்னு சொன்னாங்க இப்போ வங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அரிசர் அண்ணா கலைஞர் இவங்க தூக்கிட்டு எல்லாருமே வந்து நம்ம வந்து இந்தியாவில் இந்தியை திணிக்கும் போது தம்பி பல பேர் உயிர் மொழி செத்து விடக்கூடாது செத்தவர்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப அப்ப அதனால நம்ம அவ அந்த மொழி புரட்சியில வந்து அவங்க அவங்க தெரியாம போராடுறாங்க நடராஜன் தாளமுத்து கீழப்புள்ளூர் சின்னச்சாமி நம்ம ராஜேந்திரன் இவங்க பதாகை அவங்களுக்கு தெரியாதனால அவங்க முதல்வராக இருந்தால் அறிஞர் அண்ணா அவங்க அண்ணா அண்ணன் கேலப்பலூர் சின்னசாமி எதுக்கு தெரியுமா அண்ணா இந்த மொழி போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னதுக்கு தான் அதை கூட உன்னுடைய வழக்கமான சில்றத்தனங்கள்லையும் பொய் பொருட்டுகள்லையும் ஒன்றுன்னு நினச்சி விட்டுறலாம் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது கீழப்பலூர் சின்னசாமி ஏன் செத்தார் தெரியுமா அறிஞர் அண்ணா மொழிப்போரை நிறுத்து என்று சொன்னதனால் மனம் வெதும்பி தான் இறந்தாரு இதுல எவ்வளவு பெரிய வரலாற்று திரிவு திமுகவுடைய உடைய ஆட்சிக்கு வந்ததற்கே மிக முக்கியமான காரணமான மொழிப்போரை சொல்லி அதை இங்கே ஒரு கான்செப்டாகவே உருவாக்கி பண்ணினதே கலைஞர் கடைசியில் அதற்கே அவர் துரோகின்னு முடிச்சு விட்டது மாதிரி மொழிப்போரை திமுகவின் சாதனையிலிருந்து திமுகவிடம் இருந்து மொழிப்போரை பிரித்து வைக்கிறதுக்கு இன்னும் சொல்லப் போனா சங்கரலிங்கம் இறந்தது என் தாத்தாவான காமராஜரை எதிர்த்து காமராஜரிடம் இதை பேரை வைக்க முடியலன்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி செத்து போனார் இது இவரால சொல்ல முடியுமா இவர் இன்றைக்கு தமிழ் தேசிய மூதாதைன்னு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மாப்போசி அவர் வாழும் காலம் எல்லாம் இந்தியை நீங்கள் வந்து தார் வச்சு அழிச்சீங்கன்னா மன்னண்ணையை வந்து நினச்சி திமுககாரர்கள் போராட்டம்ங்கிற பேர்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் எண்பதுகளில் நடக்கும் பொழுது திமுக போய் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்திய தார்பூசி அழித்தா அதை சரி பண்ணுறேன் மனநிலையை போட்டு சரி பண்ணவர் அதுக்காக தான் அவருக்கு பேரே மனநிலை மாப்போசின்னு வச்சாங்க இப்படியான ஆசாமிகளை கொண்டாடி கொண்டு நிஜமாகவே அதற்கு போராடிய அண்ணாவை அதிலிருந்து டிடாச் பண்ணி இதை தான் வந்து ஹீலப்பலூர் சின்னச்சாமி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு பொய்யை போற போக்குல இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிருபரை பார்த்து கேட்குறேன் இதுல எவ்வளவு அபத்தம் எச்சரிராஜா சொன்னாப்புல இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஓரளவும் தெரியலன்னு சொல்லி அவர் அப்படி டீல் பண்றது நிருபர் இவர் வந்து உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது சரி அதை இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்குவோம் அன்றைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காலக்கிரமமா பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கோடம்பாக்கத்தில் நடந்த மாநாட்டில் பேசிய அண்ணா போராட்டத்தில் கருப்பு கொடி மட்டுமே காட்ட வேண்டும் ஹிந்தி ஒளிக கட்டளையை திரும்ப பெறுக அறுபதுல அறுபதுல என்ன முழக்கமிட வேண்டும் இதற்கு மாறாக குடியரசுத் தலைவர் திரும்பச் செல்க என்று கூறக்கூடாது அவர்கள் காரின் மீது எதுவும் வீசக்கூடாது அப்படி செய்பவர்கள் என் தம்பி அல்ல வன்முறை கூடாதுங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த விஷயம் இதாகும் போது இப்படி வளர்ந்துருக்காரு பாருங்க பிள்ளையில அவரும் அண்ணா நேரு உடைய இருமொழிக் கொள்கை தான் பின்பற்ற படும்ங்கிறது மூலமாக அடுத்து வர்ற ஆட்சியில் ஒரு சிக்கலான ஒரு சட்டம் போடப்படுகிறது அதை எதிர்த்து தான் அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பு இந்திய போராட்டம் உச்சகதி அடையுது கீழப்பள்ளூர் சின்னசாமி அதை தொடர்ந்து அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தெற்கு வியட்நாமில் வந்து புத்த பிச்சுக்கள் அரசுக்கு எதிராக தீ குளிக்கிறாங்க அந்த செய்தி அப்போ அந்த காலத்தில் பரபரப்பாக செய்தித்தாள்கள் வருது பேசப்படுது இவர் வந்து திருச்சிக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு அந்த போட்டோவுடன் ரசீது ஒன்று எழுதி வச்சு தன்னுடைய லெட்டர் எழுதி வைக்கிறார் நான் சாக போகிற சின்னச்சாமி அப்படின்னு இதை வந்து நான் என்னுடைய சாவுக்கு காரணம் என் சாவிலாவது இந்திய இந்தி இந்தி திணிப்பு ஒளியட்டும்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் செத்து போகிறார் அவர் வீட்டில் இன்றைக்கும் திமுக கூடி பிறக்கிறது அவருடைய மகளுடைய பெயர் திராவிட செல்வி இவர் இறந்ததை தொடர்ந்து கல்லூரிகளில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக மூர்க்கமாக நடைபெறுது நிறைய கல்லூரி மாணவர்கள் இதில் கைதாகவே நீதம் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களிடம் பிரச்சாரம் செய்து அவர்களை கலைக்கிறார் இந்த இடத்துல தான் அண்ணா வந்து இது நிலைமை கைமீறி செல்கிறது இவர்கள் இள ரத்தம் சூட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இது வந்து இவர்களை பழி கொடுத்து வெஞ்சன்ஸ் என்றைக்குமே வந்து ஒரு எந்த விஷயத்தையும் முடிச்சு வைக்காது அது ஒரு பெரிய உயிர் பழியை கோரக்கூடிய ஒரு பசியோட தொடக்கமாக தான் வந்து வெஞ்சன்ஸ் இருக்கும் அது என்றைக்கும் எதுலேயும் முடிச்செல்லாம் வைக்காது அப்போது இந்த பிரச்சனையை மொழிப்போரை பெரியவர்களிடம் விட்டு விடுங்கள் அப்படிங்கிறது தான் அண்ணா சொன்னது இது நடக்கிறது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் இது நடக்கிறது இதுக்கு அடுத்து அறுபத்தி ஏழில் தேர்தல் வருது வென்றுறாங்க இதெல்லாம் வந்து சின்னச்சாமியுடைய தற்கொலைக்கு மன்னனை ஊற்றி அவர் பற்ற வைத்து கொண்டதற்கு பிறகு தான் வந்து உச்சகதியை அடைந்து மாணவர்களிடம் போய் பள்ளி மாணவர்கள்ட்ட வரும்போது தான் அண்ணா வந்து மொழிப்போரில் இப்படி ஒரு பள்ளி மாணவர்கிட்ட வரும்பொழுது கண்ணை மூடிட்டு போலீஸ் சுடுது அதான் பிரச்சனை தேவைப்பட்டால் சுப்பா துப்பாக்கிச்சூக்கி நடத்துங்கள்னு உத்தரவிட்டுறாங்க இதில் என்னென்னா அதில் வந்து இந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடைய மரணத்தை வந்து அன்றைக்கி வந்து இருந்த அரசு வந்து கணக்கிலே சொல்லலை இடையில் கிராஸ்வேயில் சேர்த்த கணக்கில் போராட்ட வன்முறையினால் இறந்தவர்கள் ப பட்டியலை சேர்த்தாங்கிறதுனால தான் அண்ணன் இந்த முடிவுக்கே வராரு அவர் சொல்லும்போது சில சூழல்களில் பின்வாங்குவதும் விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் கோழைத்தனம் அல்ல நாம் நாடு வாங்குகிறோமோ இல்லையோ உயிர்களை இழக்கக்கூடாது இருதரப்பிலுமே சரி அதிலும் மாணவர்கள் நம் பிள்ளைகள் பயமறியாதவர்கள் அதே அளவுக்கு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களும் கூட பிள்ளைகளை பலிகொடுக்கவா நாம் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வரியை வந்து தெரிஞ்சிருந்தா இந்த தேசிய அரசியல் சீமான் பேசக்கூடிய அரசியல் அத்தனைக்குமான விடை இது இருக்கு இயக்கம் நடத்துவது பிள்ளைகளை பலி கொடுப்பதற்கல்ல இன்றைக்கு வரைக்கும் சீமான் செய்து கொண்டிருப்பது நேத்து நேற்று ரெண்டு பசங்களை என்ன தூக்கிட்டு போயிருக்கேன் நீ வளர்த்தன லட்சணம் தானே இல்லையா இன்னைக்கு நாடு இருந்திருக்கும்ல எதிரில் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு கண்ணில்லை ஆனால் நமக்கு இதயம் இருக்கிறது இதை சொல்லி அதை முடிக்கிறார் இது இப்படி நடக்கும் போது வரலாறு இப்படி இருக்கும் போது சம்பந்தமே இல்லாமல் கீழப்பலூர் சின்னச்சாமி அண்ணாவுடைய மொழி போரை அண்ணா நிறுத்தினார் அண்ணா இறந்ததாக சொல்றாங்க எழுதி வச்சுட்டு இறந்து போனவருடைய மரணத்தையே கொச்சைப்படுத்தி பேசுறார் ஓடுற வண்டியில டீசல் திருடுற நாய் சீமான் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத் கூட்டத்தொடரில் பன்னீர்செல்வத்தின் அருகில் நான் உட்கார மாட்டேன் கட்டி வந்துவிட்டதா என்பது தனி கேள்வி உட்கார மாட்டேன் அதற்குண்டான வழிவகைகளை பாருங்கள் அப்படி ஒரு நிலைமை வந்தால் திரும்ப திரும்ப சட்டப்பேரவை தலைவருக்கு கடிதம் எழுதுறாங்க இப்போ அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று பன்னீர்செல்வம் தனியால் அவர் எங்கள் கட்சியே இல்லை என்று சொன்னால் அதிமுக ரெண்டுன்னு போட்டு உட்கார வைக்க வேண்டி வரும் அது வெளியே என்னான்னு தெரியும்னா அதிமுக அஃபிஷியலா ரெண்டு பிரிவா இருக்கு இரண்டாக உடைந்து விட்டது அப்படின்னா இதையும் சொல்ல முடியல அல்லது இவரை மட்டும் தூக்கி பின்னாடி உட்கார வைங்க என்ன இவரும் முன்னாள் முதலமைச்சர் அவரு வெளியில புளிக்க எனக்கு பிடிக்கலீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஜனனி அப்படி மாதிரியா உட்கார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன அப்பெல்லாம் பன்னீரை தான் சிஎம்மா உட்கார வச்சாய் அப்பெல்லாம் இவரு குனிஞ்சு கும்பிட்டவர்தான் இவரு காலையும் போட்டா எதுவும் இல்லையோ அது பெரு பொது வெளியில கால்ல விழலையே தவிர அதாவது பன்னீர் செல்லத்துடைய பெருந்தன்மைங்க ஆஹ் மாதிரியே எல்லாரும் வந்து வீடியோ எடுத்து வெளிய விடுவாங்களா இன்றைக்கு அவர் பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன் அது என்னுடைய கௌரவத்துக்கு இழுக்கு வரும் அப்புடின்னு ஒரு விதமான அரசியல் தீண்டாமையை அவர் கடை பிடிக்கிறாருன்னா எங்க போய் சொல்லுவீங்க பின்னாடி எப்படியும் உட்கார வைக்க முடியும் நீங்களும் முன்னால் முதலமைச்சர் அவரும் முன்னால் முன்ன அமைச்சர் உங்களை காட்டல ஒரு நாலு எக்ஸ்ட்ரா இருந்தார் எக்ஸ்ட்ரா இருந்திருக்காரு நீங்க ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் தான் வந்தீங்க அவர் ஜெயிலுக்கு போன போய் வந்தவர் எப்பலாம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகும் அப்போல்லாம் அவர் முதலமைச்சர்

எந்திரிச்சு போவது வந்து நல்ல ஜனநாயகத்துக்கு அழகு கிடையாது எதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுறவன் நல்ல ஆம்பளையும் பாரு அப்ப நாம ஒரு பொட்ட சொல்லாம சொன்ன மாதிரி ஆயி போகும் இதற்கெல்லாம் பயந்துதான் இந்த பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் உட்காராம இருக்கிறதுக்கு வழிகளை பாருங்கள் ஏன்னா இதற்கு உதவுவதற்கு டெல்லி தயாராக இல்லை சட்டமன்றத்துல வந்து யார் பக்கத்துல யார் உட்காரணும்னு முடிவு பண்றதெல்லாம் வந்து எப்படி ஒரு உறுப்பினர் எப்படி முடிவு பண்ணுவோம் நான் ஏட்டையா கூட தான் ஜெயிலுக்கு போவேன் நான் நீ கூப்பிட்டு யாரே மடியில் உட்கார வைஞ்சுன்னா உட்கார வைக்க முடியுமா இல்லை எடப்பாடியுடைய ஈகோ வந்து அவர் தன்னைத்தானவே வந்து சந்திரமுகியாவே நினைத்து கொண்டார் சந்திரமுகியாவே நடனம் ஆடினார் மாதிரி அவர் தன்னை ஒரு ஜெயலலிதாவாகவே நினச்சி ஆரம்பிச்சிட்டார் ஆனால் ஒரு பக்கம் ரெய்டு வெண்ணே திரட்டிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அவர் அவருடைய கேபினெட்டுடைய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் வீட்டு முன்னாடி ஒரு நடிகை போய் அழுது ஒப்பாரி வச்சுட்டு அட்டலியமெண்ட் இருக்கு அதுக்கு காரணமே எடப்பாடி தானே மணிகண்டன பொறுப்புல புடுங்குறதுனாலதான் அந்த அம்மா போய் கேஸ் கொடுத்துச்சு இன்றைக்கு மணிகண்டன் ஆளை காணும் அப்புடின்னு அந்த அம்மா கதறிட்டு இருக்காங்க கண்ணுல இது மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் ஜெயலலிதா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் திருச்சியில அந்த பரஞ்சோதின்னு ஒரு மினிஸ்டர் வந்து அம்மா அவர் மேல இப்படியான பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக பந்தாடி தன்னுடைய இரும்பு கை என்னன்னு இவங்க அம்மா காட்டுச்சு ஒரு பெண்ணுக்கு நேர்மையாக நடந்து கொண்டா இல்ல அந்த அம்மாக்கு பொதுவாகவே யாரு சந்தோஷமா இருந்தா பிடிக்காது நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பொம்பளை கேஸ்ல அந்த அம்மா தூக்கி ஒரு கொண்டாட்டி கட்டி வாழ்றது எனக்கு பிடிக்கல நீ ரெண்டு கொண்டாட்டி வேற கட்டியா அந்த அம்மா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா எவன் சந்தோஷமா குஜாலா இருந்தான்னாலும் அவனை தூக்கி விட்டுரும் ரமணான்னு ஒருத்தர் இருந்தாரு ஆமா பால் வளர்த்து அவரு பாட்டுக்கு பால் அவர் ஒய் போட்டா வந்துச்சு ஏன் பொண்டாட்டி கூட கூட இருக்கக்கூடாதுன்னு என்ன என்ன அர்த்தம் அந்த அப்போ அதோட குறிக்கோள் என்னன்னா பொம்பளை விஷயத்துல சிக்கறது அதுல தப்பு தண்டா பண்றது அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது கிடையாது நீ என்ன மகிழ்ச்சியா இருக்கிறது ஏங்க அப்படி பாத்தீங்கன்னா அவர் என்ன நடராசன் என்ன கேபினட்ல இருந்தாரு அவர் எங்கேயோ இருக்காரு சிவனேன் இருந்தாரு அவர் ஏதோ சந்தோஷத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தார் அவரை விட்டுப்பட்டு அப்படி கோவம் நீ அவரை தானே ஏதாவது பண்ணணும் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு அதை வந்து கஞ்சா வியாபாரின்னு சொல்லி கேச போட்டு கேச போட்டு சீரழிச்சாங்க இப்போ இது அத்தனைக்குமான நோக்கம்னு பார்த்தா அடுத்தவனுடைய சந்தோஷம் எனக்கு பகபகன்னு எரிகிறது மட்டும்தான் சரி அதை விட்டுருவோம் இப்படி எல்லாம் நடந்து நடவடிக்கை எடுத்த அம்மாவின் வழி வந்த ஒரு இடைக்கால அம்மாவாக இருக்கக்கூடிய அம்மாவுக்கு வந்து கலைஞரை பார்த்தாலே காண்டுனா எதுக்காக காண்டா இதுக்கு தான் காண்டு மக்களை பெற்ற மகராசனாக இருக்கிறார் நான் இப்படி இருக்கும்போது சரி ஓகே இதை இந்த வழியில் வந்த எடப்பாடியார் அதே போலவே ஹேண்ட் எடுத்து மணிகண்டன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்ப்போம் எங்கள் ஆத்தாள திட்டிட்டான் ஓட்டு போடுங்க அப்படின்னு எடப்பாடியார் இங்கு நடத்திய ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே இன்னைக்கு வந்து மோடியுடைய அம்மாவே ஆம் ஆத்மியுடைய ஆசாமி யாரோ திட்டிப்பிட்டாருன்னு ஸ்மிதிரானை இன்றைக்கு ஒரு கெஜ்ரிவால் வந்து போன வாரம் தான் சொன்னார் ஏன் பொண்டாட்டி என்னையை திட்டுனது காட்டிலும் அதிகமாக திட்டுனது வந்து எங்கள் ஆளுநர் தான் அப்படின்னு அவர் ஒரு பா ஒரு ஒப்பாரி வச்சு முடிச்சார் அந்தளால பார்த்தா இப்போ அவரை பிடிச்சிருக்குனே அவர் கட்சி அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் வழியில் மோடியும் இந்த வேலையை பார்த்துருக்காரு பாஜகவுடைய கடந்த கால பேச்சுக்கள்னு இருக்கில்ல சுப்பிரமணியன் சாமி எல்லாம் வந்து குறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் காங்கிரஸ் தலைவி என்ன செய்து கொண்டிருந்தார் एजेंसी की அதற்கு பிறகு அவர்கள் அத்தனை பேரும் வந்து சுப்பிரமணிய சாமி அளவுக்கு நாரவா டான்சர் அதுவா இதுவான்னு என்னென்னவோ பேசியிருக்காங்க

ஒப்பாரி வச்சது அதே மாதிரி தான் எடுக்க எப்போது ஒருவன் ஆத்தாயை காட்டி ஒப்பாரி வைக்கிறானோ இறங்க போகிறதுன்னு தெரியுது போபாலில் நேற்றைக்கு வந்து ஹிந்தியில் மருத்துவ படிப்பை ஹிந்தியில் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை தொடங்கி வைக்கிறேன்னு அமித்ஷா நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் இப்போ உடச்ச பர்னிச்சர்லாம் போன வருஷம் தான் இருபது இருபது எட்டு லட்சம் ஹிந்தியில் ஹிந்தியில் மருத்துவ படிப்பை படிப்பதால் எல்லா சங்கிகளையும் ஒத்துக்கிட்டானுங்க இந்தியில் என்ன பண்ணாலும் அவனுங்களுக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை சுமந்த்ராமன் வந்து மருத்துவம் படித்து அது வெட்டியாகவே இருந்தாலும் அந்த எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கு எந்த பயனும் இல்லை நாட்டுக்கும் ஒரு பயனும் இல்லை வீட்டுக்கும் ஒரு பயனும் இல்லை அந்த ஆள் இருப்பதே எதற்குன்னு தெரியலேனாலும் கூட அவர் மருத்துவம் படித்தவரும் அல்லவா அவர் சொல்கிறார் இங் இது எப்படி பாராசிட்டமாலுங்கிறது எப்படி ஹிந்தியில சொல்றது அப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய தர்கபூர்வ வருத்தங்களை எல்லாம் பதிவு பண்றாரு ஏங்க மத்த பர்னிச்சர் எல்லாம் உடைங்க இந்த மெடிசனை மட்டும் விட்டுருங்க ஏன்னா நாளைக்கு டாக்டர்ல கோமியத்தை ஊசியிலேத்த என்ன பண்றதுங்கிற பயம் அவருக்கு அவருடைய பயம் நியாயமானது அதை கேட்கும் போது ஸ்ரீதர் வேம்பு இருக்காரு பார்த்தீங்களா தென்காசியில் ஐடி கம்பெனி நடத்துறார் அவர் வந்து கொரியால கொரியன்ல தான் படிக்கிறாங்க ஜெர்மன்ல ஜெர்மன்ல தான் படிக்கிறாங்க நாம மட்டும் வந்து நீ மட்டும் என்ன மைத்துக்கு சான்ஸ்கிரிட்ல பேச வேண்டியதானே நீங்க ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க அந்த கான்வர்சேஷன் ஆங்கிலத்துல இருக்கு அதுவே ஆங்கிலம் போய் ஓரமோகம் சமஸ்கிருதத்துல பேசுங்க போங்கலான்னு சொல்லி விடுற மாதிரி தான் இருக்குது அவனுங்களோட சண்டையை பாருங்களேன் இத்தனையும் வேம்பு எதுக்காக சொல்லுகிறாருன்னா இங்க உன் கம்பெனியில அவன் கேட்கறான் சுமந்து நாக்க பிடிங்கிற மாதிரி உன் கம்பெனியில கோடெல்லாம் தமிழ்ல தான் அடிக்கிறீங்களாடான்னு பரவர வர வராங்கறான் சைனால டே அடிக்கிறாங்கடே சைனால அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ அடிக்கிறியா நீ அடிக்கிறியா உன்னால அடிக்க முடியல இல்லம் இப்படியாக ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கொண்டிருக்கிறது அவன் சொல்றது என்னன்னா அந்த நாடுகள்ல எல்லாம் வந்து கொரியால தான் மருத்துவம் படிக்கிறாங்க நாம மட்டும் ஏன் படிக்கக்கூடாதுன்னா அங்க ஒரு தான் இருக்கு இங்கேயும் எந்த மொழியில பண்றது அப்போ இந்தியாவில் எந்த மொழியில மருத்துவம் படிக்கிறதுன்னு கேள்வி வரும்போது இங்க நிறைய மொழி இருக்கு நிறைய பேர் பேசுற மொழியான இந்தியில படிச்சிருவோம் அப்படின்னு இந்த மாட்டை கொண்டு வந்து அங்க கட்டுற இந்தியில் கட்டுறதுதான் வந்து இவருடைய நோக்கமா இருக்கு என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழில் பொறியியல் கல்வி படிக்கலாம்னு கலைஞர் கொண்டு வந்த போது இதே பாப்பார கும்பல் என்ன ஒப்பாரி வச்சது அது வந்து யார் உயிருக்கும் பாதிப்பு இல்லாத பொறியியல் துறை பொறியியல் துறையில் மாநில அளவில் பிராந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியில கத்துக்கிறது ஒரு ஆப்ஷனலா கொண்டு வந்ததற்கே அவன் வெளிநாட்டுக்கே போனாலும் கூட அன்ன வந்து அதுக்குரிய ஐஇ டெல்ஸ் மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதி தான் போக போறாங்க அதுக்கே அவங்க வச்சாங்க ஏங்க அதுக்கு அடுத்த வாரம் துக்குலக்ல சோ வந்து அவன் ஒரு புளிப்பு காமெடி பண்ணுவான்ல அட்டை படத்துல கழுதை போட்டு கழுத ஃபிட்டிஸ் ஷோவு உடைய கழுதை ஃபிட்டிஸ் வந்து தமிழ்நாடு பிரசித்தம் எந்த இதை கிண்டல் பண்ணணும்னாலும் ரெண்டு கழுதையை போட்டு அது ஒரு பேப்பரை தின்பது போல் வரைந்து அந்த பேப்பரில் எதையாவது எழுதி விட்டால் இதற்கு பேர் நகைச்சுவை சரிங்க அப்படின்னு தான் கேப்ஷன் இருக்காது மீது எல்லாத்தையும் எழுதிய இப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழில் பொறியியல் கல்வி வந்தபோது நக்கல் அடித்த கும்பல் தான் வந்து நூலிபான் கும்பல் இன்றைக்கு இந்தியில் படிக்கலாம் ரீஜனல் மொழிகளில் படிக்கலான்னு ஒரு பேச்சு வரும்போது ரீஜனல் மொழியை தள்ளி வச்சுட்டு இந்தியில் படிக்கலாங்கிறதுக்கு மட்டும் கைதட்டிகிட்டு இருக்காங்க இவருடைய மத மதவெறி இந்தி வெறி இதையெல்லாம் வந்து மருத்துவம் போன்ற உயிரை பாதுகாக்கக்கூடிய துறைகளில் கொண்டு போய் செலுத்த ஆரம்பித்தாங்கன்னா சீக்கிரமாக சங்குதான் குறிப்பாக வந்து அந்த சி டி ரவி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா நீங்கள் வந்து இந்த காலனிய மனோபாவத்தை விட்டு வெளில வாங்க கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா மாதிரியான முதலமைச்சர்கள்லாம் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஹிந்தியை தான் கட்டாயமாக்கிறோம் ஆங்கிலத்துக்கு பதிலாக உங்களுக்கே கோவம் வருது நீங்கள் என்ன ஆங்கிலம் பிறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் இன்சியல் வந்து சி டி ரவி சி டி ரவி அப்பம் பேர் விளாடாதீங்க நாளைக்கு சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலிடிக்ஸ்